தமிழக அமைச்சரவை இரண்டாவது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஐந்து அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசரின் பொறுப்பு அதிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுறாரு. ஏன் இந்த இலாக்கா மாற்றம்? அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த 2011-16 வரைக்கும் நினைக்கிறேன் ஒரு 23 தடவை மந்திரி சபையை மாற்றினாங்க. அப்போ இதே பொதுவெளியில் என்ன பேசுனாங்கன்னா ஜெயலலிதாவின் அதிரடி அப்படின்னு பேசினாங்க. நிதியமைச்சர் பிடிஆர் மாற்றப்பட்டதுக்கு காரணம் வந்து ஒன்று அவர் பேசி வெளியான அந்த ஆடியோ விவகாரம் அப்படின்றது. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் திமுக ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாடி வந்து பிடிஆரை ஒரு பொருளாதார வல்லுநராக அவர் வந்தால் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் பயங்கரமான வளர்ச்சி அடையும், நிதி நிலைமை சரியாயிடும், ஏடிஎம்கே நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் இவர் தான் சமாளிப்பார் அப்படின்னு சொல்லி தான் திமுக பிடிஆரை முன்னிறுத்துச்சு. அப்போ அவர் எதுவுமே செய்யலையா? இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தகவல் தொழில்நுட்பம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன், இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. எல்லாரையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய கொள்கையோ நம்மளுடைய திட்டங்களை எடுத்துன்னு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால் அதை பண்ணும்போது அது எப்படி நீங்கள் தவறாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இல்லை, அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து அவரை டீப்ரமோட் பண்ணுற மாதிரி தானே. அப்படி யார் சொன்னது? ஆடியோ பேசிட்டீங்க, அந்த ஆடியோ வச்சு பேசிட்டாங்கன்னு சொன்னால் பிடிஆர் என்ன சொன்னாரா? இல்லை கட்சியிலேருந்து யாராவது செய்தி தொடர்பாளர்கள் சொன்னாங்களா? இல்லை தலைவர் ஏதாவது பற்றி பேசினார்? நாங்கள் தெளிவாக எங்களுக்கு டெக்னாலஜி முக்கியன்ற விஷயத்த நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். பிடிஆர் அவர்களுடைய இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடியோ இந்த ஆடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா, முதல்வர் எடுத்திருந்தா அதன் மேலே விமர்சனங்கள் எழுந்திருக்காது? இல்லை நாங்கள் எப்போ வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு எடப்பாடியோ இல்லை ஜெயக்குமார் யார் சார்? தயவு செஞ்சு சொல்கிறேன், இது வந்து இந்த சட்டசபை நடத்திட்டு இருக்கு. நல்ல முதல்வர் எடுத்திருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அவர் பேசின ஆடியோ உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஏடிஎம்கே வைக்கிற சார்ஜ். யார் ஏடிஎம்கே? ஏடிஎம்கே யார்? ஏடிஎம்கே இல்லைங்க, ஓபிஎஸ் அண்ணியா, தினகரன் அண்ணியா, சசிகலா அண்ணியா, இல்லைன்னா நீங்கள் யார் சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி அண்ணா, எந்த அண்ணின்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம், இந்த கேபினட் ரீசஃபில் வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நெருக்கமாக அவர் சொல்கிறத கேட்குறவங்க தான் இந்த அந்த ஆட்களை தான் உள்ளே கொண்டு வரணும், அதுக்காக நடந்த ரீசஃபில் தான் இது அப்படின்னு ஒரு விமர்சனம். இதுவும் நான் சொல்லலை, திரு ஜெயக்குமார் சொல்கிறாரு. அதாவது நிழல் முதல்வர்களாக உதயநிதியும் சபரீசனும் தமிழ்நாட்டில் செயல்பட்டுருக்காங்க. 2023 எல்லாருமே வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் நம்ம எல்லாருமே பேசுகிற பொதுவான ஒரு விஷயம். அப்படி ஒரு இளைஞருக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஒன்று, ஓகே, நிழல் முதல்வர்கள் அப்படின்னு சொல்கிறதுல உடன்பாடு இல்லை உங்களுக்கு? நிழல் முதல்வர்களாக செயல்பட எப்பயுமே சாத்தான் வந்து வேத ஓதக்கூடாதுன்னு ஒரு பழைய சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி வந்து நீங்களாம் இதை பற்றி பேசக்கூடாதுன்றது தான் என்னுடைய கருத்து. வணக்கம் திரு மதுவானந்த். வணக்கம். இன்னைக்கு தமிழக அமைச்சரவை இரண்டாவது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஐந்து அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த நாசரின் பொறுப்பு அதிலிருந்து அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுறாரு. ஏன் இந்த இலாக்கா மாற்றம்? ஏன் இந்த இலாக்கா மாற்றன்றதை விட ஒரு இலாக்கா மாற்றுறதுன்றது ஒரு முதலமைச்சருடைய உரிமை, சரிங்களா? முதல் ஒரு விஷயம். இதையே நம்ம திரும்பி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கல்ல, அவங்க ஆட்சியில் பார்த்திங்கன்னா அந்த 2011-16 வரைக்கும் நினைக்கிறேன் ஒரு 23 தடவை மந்திரி சபையை மாற்றினாங்க. அப்போ இதே பொதுவெளியில் என்ன பேசுனாங்கன்னா ஜெயலலிதாவின் அதிரடி அப்படின்னு பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி அதை நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது அதுக்கு வந்து வேறு மாதிரியான கருத்துக்கள் இருக்குது. இல்லை, வேறு மாதிரியான கருத்துக்கள் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இல்லை வேறு மாதிரியான கருத்துக்கள்ங்கிறதுக்கு முன்னாடி, திமுக ஆட்சிக்கு வந்தால் அமைச்சரவை இலாக்காக்கள் மாற்றுறது வந்து ரொம்ப கடினமானது, கடினமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அமைச்சர் பொறுப்பில் இருந்தாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளை நிறைவு செய்வாங்க அப்படின்ற பேர் தான் இருக்குது. ஆனால் அதிமுக ஒப்பிடும்போது அப்படி கிடையாது. எந்த அமைச்சர் எப்போ பதவியிலிருந்து தூக்கி வீசப்படுவார் அப்படிங்கிறதே தெரியும். அதை தான் நானும் சொல்ல வந்த விஷயமும் அதே தான், அதில் மாற்றம் கிடையாது. 23 தடவை மாற்றினாங்க. அன்றைக்கி நம்ம பேசப்பட்டது வேறு மாதிரி பேசணும். இன்றைக்கி வந்து தளபதியோட ஆட்சியை பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு புதுசாக தெரியுது. ஸோ அதுதான் நீங்கள் கேட்குற அந்த கேள்வி. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இப்படி பண்ணாங்க, அது வந்து என்ன ஒன்றா செய்வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குற அதே கேள்வி தான் எனக்கு புரியுது. ஆனால் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி வந்து அவர் போகிற வேகத்துக்கு நான் சொல்கிறேன், அவருடைய வேகம் இருக்குல்ல. இந்த திராவிட மாடல் ஆட்சின்றது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே வழி காட்டுற இடத்துல இன்றைக்கி நிற்குது. ஸோ இந்த சமூக நீதி நம்ம பாதுகாக்கிற வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதே வேகத்துக்கு ஓடக்கூடிய ஆட்கள் நமக்கு நிச்சயமாக தேவை. அதில் எந்த மாதிரி நம்ம மாற்றம் கிடையாது. முதல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், இன்றைக்கி வந்து பெருசாக எந்த மாற்றமும் நம்ம செய்யலை.
இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிடிஆர் அண்ணன் கொடுத்துருக்க அந்த தகவல் தொழில்நுட்பன்றது வந்து மிகவும் முக்கியமான துறை தான் இன்றைக்கி சூழ்நிலைக்கு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து 2023 நம்ம இருக்கிறோம். இன்னும் வேகமாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துக்கணும் போனால் அந்த தகவல் தொழில்நுட்பத்தை வந்து சரியாக பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து நம்ம அந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் செஞ்சுருக்குமே தவிர பெருசாக ஜெயலலிதா செஞ்ச மாதிரி நம்ம எதையும் செய்யல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ரெண்டு, இந்த நிதியமைச்சர் பிடிஆர் மாற்றப்பட்டதுக்கு காரணம் வந்து ஒன்று அவர் பேசி வெளியான அந்த ஆடியோ விவகாரம் அப்படின்றது. அதே நேரத்தில் கடந்த காலங்களில் திமுக ஆட்சிக்கு வராததுக்கு முன்னாடி வந்து பிடிஆரை ஒரு பொருளாதார வல்லுநராக, அவர் வந்தால் தமிழ்நாட்டோட பொருளாதாரம் பயங்கரமான வளர்ச்சி அடையும், நிதி நிலைமை சரியாயிடும், ஏடிஎம்கே நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, அதெல்லாம் இவர் தான் சமாளிப்பார் அப்படின்னு சொல்லி தான் திமுக பிடிஆரை முன்னிறுத்துச்சு. அப்போ அவர் எதுவுமே செய்யலையா? இல்லை என்ன செய்யலைன்னு நாங்கள் எங்கே சொன்னோம்? இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் பற்றாக்குறை இருக்குல்ல, அது பார்த்திங்கன்னா ஒரு 60,000 கோடி இந்த நம்ம ஆட்சிக்கு வரும்போது, இன்றைக்கி வந்து அது 15,000 கோடி அளவு நம்ம குறைச்சிருக்கோம் பார்த்திங்களா. ரெண்டாவது முதல்லே அதுக்கு வச்சு தெளிவாக சொல்லிட்டேன். இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தகவல் தொழில்நுட்பம் அடுத்த தலைமுறைக்கு நம்ம எடுத்துன்னு போனோம். இன்றைக்கி எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன், இன்றைக்கி எல்லாருக்குன்னு ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது. எல்லாரையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய கொள்கையோ நம்மளுடைய திட்டங்களை எடுத்துன்னு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதனால் அதை பண்ணும்போது அது எப்படி நீங்கள் தவறாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. இல்லை, அந்த போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து அவரை டீப்ரமோட் பண்ணுற மாதிரி தானே? அப்படி யார் சொன்னது? தகவல் தொழில்நுட்பம் யார் தவறு, அதாவது என்ன சொன்னீங்க, டீ ப்ரோமோட்டா உங்க வார்த்தையில, அது யார் சொன்னது? இல்ல, தகவல் தொழில்நுட்பமும் நிதியும் ஒப்பிடும் போது நிதித்துறை தானே? இல்ல, நான் கேட்கறேன், உங்களுக்கு ரெண்டு கண்ணு இருக்கு சார், இதுல ரைட் கண்ணு முக்கியமா லெப்ட் கண்ணு முக்கியமானு எப்படி கேப்பீங்க? ஒரு முதலமைச்சருக்கு எல்லா துறையும் தானே முக்கியம். ஸோ டெக்னாலஜியோட வெர்ஷனுக்கு தானே நம்ம மாற்றிருக்குமே தவிர, இது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, உங்க வார்த்தையில டீ ப்ரோமோட்டா, உங்கள் வார்த்தையில் டீப் ப்ரோமோட் மாதிரி எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு எல்லா துறையும் முக்கியமான துறை தான். எங்களுக்கு டெக்னாலஜிக்கு அடுத்த வருஷனுக்கு எங்களுக்கு தேவை. அடுத்தது வந்து 2024 சட்டமன்ற தேர்தல் இருக்குது, நாங்கள் அதை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் எந்த இடத்துலையும் என்ன சொன்னீங்க, டீப் ப்ரோமோட் இல்லை. இல்லை, மற்ற அமைச்சர்களை இந்த கேபினெட்டில் மற்ற அமைச்சர்கள் மேலே, ஒரு சில அமைச்சர்கள் மேலே விமர்சனங்கள்லாம் இருக்குது, ஆனால் பிடிஆர் மேலே எந்த மாதிரியான விமர்சனமும் இல்லாதப்போ இப்படி மாத்துறது? ஒன்று அவர் பேசின அந்த 30,000 கோடி ஆடியோ, அதாவது நீங்கள் வந்து இன்னைக்கு அதவே தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமார் அவர்களும் அதை தான் கோடிட்டு காட்டுறாங்க. அவர் 30,000 கோடி அப்படின்னு பேசினது உண்மை, அதுக்காக தான் அவரை வந்து இப்போ இலாக்கா மாற்றிருக்காங்க அப்படின்றாங்க. யார் சார், நான் என்ன சொல்கிறேன்னே, பேசுகிறதுக்கு ஒரு தகுதி ஒன்று சார். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இவங்கெல்லாம் எங்கே சார் இருந்தாங்க? டயரை பார்த்து கும்பிட்டு இருந்தவங்க எடப்பாடி பழனிசாமியும் ஜெயக்குமாரும் பேசலாமா? ஜெயக்குமாரை வந்து இல்லை, நான் சொல்லி முடிச்சிடுறேன், சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. இல்லை இல்லை, நீங்கள் எதிர்கட்சியாக இருங்க, எதிர்கட்சி இல்லாமல் இருங்க, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. பேசுறேன்னா உங்களுக்கு ஒரு தகுதி வேணும். நீங்கள் யாரை பார்த்து கும்பிட்டுட்டு இருந்தீங்க? ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட்டீங்க, டயரை பார்த்து கும்பிட்டீங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து எங்களை பற்றிலாம் பேசக்கூடாது சரிங்களா. நீங்கள் ஒரு ஆடியோ பேசிட்டீங்க, அந்த ஆடியோ வச்சு பேசிட்டாங்கன்னு சொன்னால் பிடிஆர் என்ன சொன்னாரா? இல்லை கட்சியிலேருந்து யாராவது செய்தி தொடர்பாளர்கள் சொன்னாங்களா? இல்லை தலைவர் ஏதாவது அதை பற்றி பேசினார்? நாங்கள் தெளிவாக எங்களுக்கு டெக்னாலஜி முக்கியன்ற விஷயத்தை நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். எடப்பாடி பற்றி பேசினார், கட்டில் கீழே போயிட்டு பதவி வாங்கினேன் எடப்பாடியில், அது பேசலாமா? டேபிள் கீழே போன எடப்பாடிலாம் பேசலாமா சொல்லுங்கள், நான் தெரியாமல் தான் கேட்குறேன். கூவத்தூரில் என்னென்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு நான் மறந்தா போச்சு. நீங்கள் பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? வரலாறு தயவு செஞ்சு மாற்றிலாங்க, யாரும் பேச முடியாது சார். அந்த அம்மா இருக்கும்போது முதல்ல ஜெயக்குமார் பதவியில் இருந்தாரா? செங்கோட்டையின் பதவியிலிருந்து தூக்கி போடுச்சு, ஞாபகம் இருந்தா உங்களுக்கு? கேபி முனுசாமியை தூக்கி பதவி விட்டு தூக்கி வெளியே போடுச்சு. ஜெயலலிதா இருக்கிற இவங்க பதவிக்கு வர முடியல, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுங்க, இவங்கெல்லாம் பதவிக்கே வர முடியாதவர்கள். இன்னைக்கு உங்ககிட்ட ரெண்டு மைக் இருக்கு, நாலு கேமரா இருக்குன்னு நீங்கள் பேசுறதுலாம் நாங்கள் பதிலே சொல்ல முடியாது. முதல் விஷயம் நீங்கள் கேட்டதுனால தான் அதை பதில் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரோ பேசுறதுக்கு ஒரு தார்மீக தகுதி வேணும். தயவு செஞ்சு திமுக பற்றியோ எங்கள் ஆட்சியை பற்றியோ பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான யார் காலில் வந்து நாங்கள் இந்த பதவிக்கு வரல. இல்லை, எதிர்கட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தார்மீக பொறுப்பு இருக்குல்ல, அவங்க உங்களை விமர்சிக்க. இப்போ நீங்கள் திமுக வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் அதிமுக என்னென்ன தவறுகள் பண்ணுதோ அதெல்லாம் சுட்டி காட்டுறீங்கல்ல. சரி, எதிர்கட்சி தானே, இதே போட்டால் போட்டு. இல்லை சார், நான் சொல்கிறேன் உங்களை, எதிர்கட்சி தானே. பெட்ரோல் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க பார்ப்போம். டீசல் விலை உயர்ந்திருக்கு, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க பார்ப்போம். கேஸ் விலை எவ்வளோ உயர்ந்திருக்கு, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க பார்ப்போம். ஏன் அப்போல்லாம் நீங்கள் எதிர்கட்சியாக தெரியலையா உங்களுக்கு? இப்போ தான் உங்களுக்கு எதிர்கட்சின்னு திடீர்னு நானே உதவி வந்துடுச்சா?
நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும், நீங்கள் பேசுவீங்கன்ட்டு. இப்போல்லாம் நீங்கள் எதிர்கட்சி இல்லை. பெட்ரோல் விலை வரும்போது, கேஸ் விலை வரும்போது, பக்கத்து ஸ்டேட்டில் இடஒதுக்கீடு எடுக்கும்போது, ஒரு ஸ்டேட்டில் வந்து 80-20 தேர்தல்னு சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எதிர்கட்சின்னு தெரியல. கூட்டணியில் இருக்காங்கல்ல, என்ன கூட்டணியில் இருக்கீங்க? அப்போ எதிர்கட்சின்னு பேசாதீங்க. நாங்கள் அடிமையாக இருக்கிறோம் ஐயா, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருங்க ஐயா, அதை பேசிட்டு போங்க. எங்களை பார்த்து குறை சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும்ன்ற நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எதிர்கட்சி மட்டும்லாம் தகுதி கிடையாது. நீங்கள் அந்த பதவிக்கு எப்படி வந்தீங்க, எப்படி இருக்கிறீங்கன்னு இந்த நாடே பார்த்துட்டு எந்த நாட்டில் யாருக்கும் ஞாபகம் வருது கிடையாது. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது என்னென்ன காட்சியில் நீங்கள் எப்படி எப்படிலாம் பண்ணீங்கன்றது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க, எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த நாட்டில் நடந்த உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், ஒட்டுமொத்த இந்தியாவே மோடி எதிர்த்து சார், சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்டம்னு. அன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறது உங்கள் தைரியம் இருந்ததா? நாங்கள் வந்து தான் நிறைவேற்றணும். அப்போ தெரியலையா நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்கன்னு? அப்போ நீங்கள் எதிர்கட்சின்னு தெரியலையா? என்ன பண்ணீங்க நீங்கள்? எதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் சொல்லுங்கள் பார்ப்போம். உள்ள சேர் தரல, குடநாடு வழக்கு தோண்டி எடுக்கிறாங்க, இதுக்கு தான் நீங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டமே பண்ணியிருக்கீங்க. நீங்களாம் பேசலாமா? அப்போ திமுக ஏதாவது செஞ்சால் யாருமே பேசக்கூடாது? ஐயோ, திமுக செஞ்சால் பேசக்கூடாதுன்றது கான்செப்டே கிடையாது சார். தயவு செஞ்சு ஓகே, நாங்கள் சொல்கிற ஒரு விஷயம், யார் வேணால் பேசலாம், இந்த நாட்டில் எல்லாருக்கும் பேச்சுரிமை இருக்குது, ஓகேங்களா? ஆனால் யார் பேசுகிறாங்கன்றது முக்கியம், ஓகேங்களா? நீங்கள் என்ன செஞ்சீங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அதை அடிப்படையாக வச்சு தானே பேச முடியும். நீங்கள் செஞ்சதெல்லாம் மக்களை ஏமாற்றி குறுக்கு வழியில் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் எதிர்கட்சி, நாங்கள் கேள்வி கேட்குறோன்னா எல் கேள்வி கேட்குறோன்னு நான் சொன்னதும் கேள்வி தான் கேட்கணும். வாங்க, பெட்ரோல் விலையை பற்றி பேசுங்க, டீசல் விலையை பற்றி பேசுங்க, கேஸ் விலையை பற்றி பேசுங்க, டோல் டேட் இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு ஏற்றிருக்கு அதை பற்றி பேசுங்க, இன்றைக்கி நாடு ஃபுல்லாக மத கலவரம் இஜா பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசுங்க, இடஒதுக்கீடு பிரச்சனை இருக்குது அதை பற்றி பேசுங்க, வகுப்புவாதத்தை பற்றி பேசுங்க. நாங்கள் பேசவா வேணான்னு சொன்னோம், இவ்வளோ இருக்குது அதை பேச மாட்டீங்க. இவ்வளவும் பேசிட்டு திமுகவையும் பேசுங்கன்றீங்க? நாங்கள் இவ்வளவையும் பேசிட்டு திமுகவை பேசுங்கன்னு சொல்லலை. முதல்ல இதை பேசுங்க, வாழ்வாதாரத்தை பேசுங்க. எங்கள் வாழ்வாதாரமே போயிடுச்சு, இன்னைக்கு அதை பற்றி பேச மாட்டீங்க. விலைவாசி இன்னைக்கு எங்கே நிற்கிது சார்? பேசிக் பெட்ரோல் டீசல் தான் சார், டோல் தான் சார். காஷ்மீர்லேருந்து ஜிஎஸ்டி மட்டும் நாடு ஃபுல்லாக ஒரே வரி வந்தால் போதாது. அங்கேருந்து எத்தனை வர பொருள் எத்தனை டோலை தாண்டி இங்கே வருது? டோல் விலை ஏற்றும் போது ஒரு சின்ன கண்டனம் அறிக்க ஒரே ஒரு வார்த்தை, கண்டிக்கிறோம்ன்ற ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்கீங்களா? இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களும் பாதிக்கப்பட்டு நிற்கிறான், அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து மத கலவரத்தில் ஃபீல் பண்ணுது, அதை பற்றி பேச மாட்டீங்க. நீங்கள் வந்து கருத்து சொல்கிறன்னா எப்படி நாங்கள் இதுக்கு பதில் சொல்கிறோம்? இல்லை, இந்த கேபினட் சேஞ்சிலேயே மற்றவர்களோட மற்ற அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றப்பட்டது அதிக விவாதங்களை எழுப்பலை. பிடிஆர் அவர்களுடைய இலாக்கா மாற்றப்பட்டிருக்கிறது, ஏன் ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடியோ இந்த ஆடியோ வெளியாகிறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தா, முதல்வர் எடுத்திருந்தா அதன் மேலே விமர்சனங்கள் எழுந்திருக்காது? இல்லை, நாங்கள் எப்போ வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்கு எடப்பாடியோ இல்லை ஜெயக்குமார் யார் சார்? தயவு செஞ்சு சொல்றேன், இது வந்து இந்த சட்டசபை நடத்திட்டு இருக்கு. முதல்வர் எடுத்திருக்க கூடிய இந்த நடவடிக்கை அவர் பேசின ஆடியோ உண்மைதான் அப்படிங்கறத நிரூபிச்சிருக்கு அப்படிங்கறது தான் ஏடிஎம்கே வைக்கிற சார்ஜ். யாரு ஏடிஎம்கே? ஏடிஎம்கே யார்? ஏடிஎம்கே இல்லைங்க, ஓபிஎஸ் அண்ணியா, தினகரன் அண்ணியா, சசிகலா அண்ணியா, இல்லைன்னா நீங்க யார் சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி அண்ணா. எந்த அண்ணின்னு கேட்கிறேன். தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிருக்கிற எடப்பாடி அண்ணி சார். இன்னைக்கு வரையும் கேஸ் நிலுவையில் இருக்கு சார். தயவு செஞ்சு நான் நல்லா புரிஞ்சிங்களா? போன மாதம் வரைக்கும் தினகரன் வேறு, ஓபிஎஸ் வேறு, கரெக்டுங்களா? இந்த மாதம் தினகரனும் ஓபிஎஸும் ஒன்று சார். இப்போ அடுத்த மாதம் என்னாகும்னு எனக்கு தெரியாது சார், அதை நான் உங்ககிட்டே கொடுத்துட்றேன் சார். தயவு செஞ்சு சொல்கிறேன், புரிதுங்களா நான் சொல்கிறது? இவங்க சொல்கிற ஒரு விஷயம் வந்து இவங்க தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி, இவங்க எடப்பாடி நீ வந்து அதிமுகவா, அவங்க வந்து இப்போ இந்த சார்ஜ் பண்ணுறாங்களா, அதை தான் நான் திரும்பவும் சொல்ல வரேன். ஒரே ஒரு விஷயந்தான், சார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து சார்ஜ் பண்ணணும். உங்கள் மேலே இருந்த குற்றச்சாட்டுகள், நீங்கள் பண்ண இந்த 10 வருஷம் அந்த ஆட்சியை வந்து நீங்கள் நிர்வாக சீர்கேடு, இதெல்லாம் வந்து இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்க்காம இல்லை சார். எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? வந்து 2 வருஷம் ஆச்சு. நிச்சயமாக நாங்கள் சொல்கிறோம், நல்ல விஷயமாக தான் நீங்கள் கேட்டீங்க. நம்ம ஆட்சிக்கு வரும்போது என்ன பிரச்சனையோட உள்ளே வந்தோம்? முதல்ல கொரோனாவில் பிரச்சனையில் வந்தோம் சார். கொரோனா வரும்போது பெட் இல்லை, ஆக்சிஜன் இல்லை, தடுப்பூசி இல்லை, இதில் தான் நம்ம முதல் பிரச்சனையாக வந்தோம். இந்த முதல் பிரச்சனையை தீக்கிறது தான் நாங்கள் பார்க்க முடியுமே தவிர, எடப்பாடி பழனிசாமியோ ஜெயக்குமாரையோ இல்லைன்னா ஓ பன்னீர்செல்வத்தையோ இவங்கெல்லாம் எங்களுக்கு செகண்டரி தான். எங்களுக்கு முக்கியம் எங்கள் நாட்டு மக்கள் சார், நம்ம மக்கள் தான் முதல்ல முக்கியம். அவங்களுக்கு தேவை என்ன,
வாழ்வாதாரம் அவங்களுக்கு தேவை வந்து அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு வந்த உடனே தேர்தல் வாக்குறுதிக்கு உடனே முதல் 4000 ரூபாய் நாங்கள் கொரோனா நிவாரண நிதி கொடுக்குறோம், அதுக்கடுத்து 13 பொருட்கள் கொடுக்குறோம். இப்படி வந்து மக்களை பற்றி சிந்தி இன்றைக்கி வந்து எத்தனை திட்டங்கள் வந்து போட்டிருக்கோம், இல்லம் தேடி கல்வி, நான் முதலம் திட்டம், மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்க 48, புதுமை மேல் திட்டம், எதிர்பார்ப்பு முடிக்கவே இல்லை நான் சார், அதுக்குள்ளே நீங்கள் அவசரப்படுறீங்க, எதிர்பார்ப்பு இலவச பஸ் போக்குவரத்து திட்டம், இப்படி வந்து தினம் மக்களை பற்றி சிந்தி சிந்தி நாங்கள் இதை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கும் ஆசை தான், வெளிப்படையாக நான் சொல்கிறேன், மதிவானன்னு ஒருத்தரை கேட்டிங்கன்னா என்னங்க இன்னும் உங்கள் மேலே நடவடிக்கை இல்லை, ரொம்ப எனக்கு ரொம்ப ஆசை தான், ஒரே நாளில் முடிஞ்சால் ஒரே நாள் கையெழுத்து போட்டு எடப்பாடி பழனிசாமி அந்த தவறு பண்ண ஓபன்னீர்செல்வம், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், கேசி வீரமணி எல்லா அமைச்சர்களையும் கைது பண்ணுன்றது தான் என்னோடய ஆசை. என்னோடய ஆசைன்னு நடத்த முடியாது சார், சட்ட பிரகாரம் தான் நாட்டு நடத்த முடியும். இந்த நாட்டில் சட்டம்னு ஒன்று இருக்குது, 2018 ஊழல் தடுப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த சட்டத்து பிரகாரம் அதுக்குன்னு சில நடைமுறைகள் இருக்குது, அதனால தான் காலதாமதம் ஆகுதை தவிர மற்றபடி இவங்களெல்லாம் வந்து மன்னிச்சு விட்டுட்டு போகணுன்ற எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையாது. தப்பு செஞ்சுருக்கீங்க, எங்கள் வீட்டு பணத்தை எடுக்கல, மக்களோட வரி பணத்தை மொத்தமாக கொள்ளைச்சிட்டு போயிட்டீங்க, எப்படி சார் இருக்க முடியும்? 600 ரூபா வித்த பல்பை தூக்கி போய் 4500 ரூபா கொடுத்து வாங்கினார் சார் வேலுமணி, அதை இப்படி விட்டுட்டு போக முடியுமா எப்படி சொல்லுங்கள்? ஆனால் அது ஃபஸ்ட்டு, அது இல்லை, ஃபஸ்ட்டு மக்கள் முக்கியம், அவங்களோட வாழ்வு முக்கியம், அவங்களோட சுகாதாரம் முக்கியம், அவங்களோட வேலைவாய்ப்பு முக்கியம், சமூக நீதிக்கு இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்குது யோசிச்சு பாருங்கள், இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இல்லை இடபிள்யூஸ் பற்றிலாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சோம்னா நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கலாம் சார், இந்த விவாதமே ஒரே தலைப்பை சுற்றி நிற்கும், ஆனால் நான் அதை பற்றி விரும்பலை. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச மொத்த குளறுபடிகளுக்கும் இன்றைக்கி திசை திருப்ப பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது, இவங்க செஞ்சது என்னவோ அதெல்லாம் திசை திருப்பணும் தான் நோக்கமே தவிர, அமைச்சரவை ஏன் மாற்றிட்டாரு, பிடிஆர் அண்ணன் ஏன் மாற்றிட்டாரு, டிஆர்பி ராஜா அண்ணன் ஏன் போட்டார், அது வந்து அவரோட உரிமை. உங்கள் அம்மா இருக்கும்போது யாராவது கேள்வி கேட்டிங்களா? 23 தடவை 50 MLA மந்திரி சபையில் உட்காந்துட்டு போனவங்க மட்டும் அந்த ஆட்சியில் 2011 வரைக்கும் நம்ம வந்து யாரும் நீங்களும் மறந்துருக்க மாட்டீங்க, நானும் மறந்துருக்க மாட்டேன், யாருமே ஒருத்தர் நம்ம கேள்வி இல்லை. அடிப்படையில் மாத்துறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அவரோட துறையை சரியாக ஹேண்டில் பண்ணல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அமைச்சர் வந்து எந்த முடிவோ அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு எந்த வேலையும் நடக்கலை அப்படின்னா மாற்றுவாங்க. நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவரை மாற்றுறது அப்படிங்கிறது தொழில்துறையில் திரு தங்கம் தென்னரசு வந்து இப்போ தான் வந்து வெளிநாட்டு முதலீடுகள்லாம் வருது கொண்டு வர்றாரு, அதை தூக்கி டிஆர்பி ராஜாவுக்கு கொடுக்குறீங்க, அப்பதானே இந்த கேள்வி வருது, ஏன் மாத்துறீங்க அப்படின்னா? தெளிவா அண்ணங்கிட்ட வந்தவொடனே முதல்ல தெளிவா சொல்லிட்டேன், வரி வருவாய் பற்றாக்குறை நாங்கள் வந்தவொடனே பிடிஆர் அண்ணன் குறைச்சிருக்காரு, வேலை செஞ்சுருக்கோம், ஆனால் அதே நேரத்தில் தகவல் தொழில்நுட்பம் அதை விட ரொம்ப முக்கியமான காலகட்டத்தை நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் தான் சொல்கிறேன்ல, எடுத்தார் 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு புள்ளிவரம் சரியாக இருந்தால் 94 கோடி மக்கள் வந்து இன்றைக்கி ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு டேட்டா சொல்லுது, இன்றைக்கி சூழ்நிலை 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனை கனெக்ட் பண்ணி பாருங்கள், 32 ரூபா இருந்தது ஒரு காலத்தில் இன்கமிங், இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளர்ந்து போச்சு, இந்த டெக்னாலஜி வளர்ந்த காலகட்டங்களில் வந்து அதை வழி நடத்துறதுக்கு இன்னும் திறமையான ஆள் வேணும், ஸோ அதனால தான் அது மாற்றப்பட்டுள்ளதுன்னு திரும்ப திரும்ப வந்து இதனால் மாற்றிட்டாங்களாம் அதனால் மாற்றிட்டாங்களாமே இது அப்படி அமையுதுன்னு அதான் சொல்லுவாங்கள்ல, காணாத கண்ணுக்கு வந்து கண்டதெல்லாம் மஞ்சளாக இருக்கும்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்துட்டா நான் பதில் சொல்ல முடியாது. இல்லை, மாத்துறதுக்கு முன்னாடி வந்து பிடிஆர் அவர்களை கூப்பிட்டு ஒன்று இந்த பதவியை விட்டு ரிசைன் பண்ணிடுங்க, சரிங்களா, இலாக்கா மாத்திடுறோம், சரி, இப்படியான பேச்சு தான் நடந்துச்சு. யார் சொல்றது? நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், முதல்வர் வீட்டுக்கு போனாரே பிடிஆர் சார், இப்போ நான் கூட சொல்றேன்னு, எங்க முதலமைச்சரை எங்க மந்திரி பார்க்கறதுல என்ன பிரச்சனை? எந்த சூழ்நிலையில பாக்குறாரு? எந்த சூழ்நிலையா இருந்தா? ரெண்டாவது ஆடியோ வெளியாகி அடுத்த நாள் அவர் வீடியோ வெளியிடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி. எந்த சூழ்நிலையா வேணா இருக்கட்டும் சார், பகுத்தாயிராங்களா இல்லையா? ஒரு தமிழ் நீங்க ஒன்னு சொல்றீங்க, தப்பா சரியான்னு கூப்பிட்டு விசாரிக்கிறாங்களா இல்லையா? ஜெயலலிதா மாதிரி இன்னும் தூங்கினவுன்னு அமாவாசைக்கு பௌர்ணமி பதவி ஏத்துனே இருந்தாங்களே, போதி விடிஞ்சு பார்த்தா மந்திரி பதவியில் இருக்குமா இல்லையாம நாங்க பண்ணினு இருக்கோம். சொன்னதுனால அவர் போய் பேசிருக்கலாம் தான் நான் சொல்றேன்னு தவிர நான் அந்த வார்த்தை நான் சொல்லல. நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்க முதலமைச்சர எங்க மந்திரி பார்க்கறதுல என்ன பிரச்சனைன்றத நான் கேட்டேன், சரிங்களா? நான் இப்ப வந்து உங்க அண்ணனை வாங்கணும்னு பாருன்னா அது எப்படி தப்பா போவோம்? அது நம்ம பார்க்குறத சொல்லலை, நம்ம பார்க்குற பார்வையை வந்து யாராலையும் இங்கே பதில் சொல்ல முடியாது, நம்ம எந்த பார்வையில் பார்க்குறோன்றது தான்.
இல்லை அது அவரோட ஆடியோவே இல்லை, அவர் பேசினதே இல்லைன்னா சம்மந்தப்பட்ட ஆட்கள் மேலே வழக்கு போட்டிருக்கலாம், இல்லை வந்து அந்த விளக்கம் கொடுத்து ஒரு ஆடியோ வெளியிட வேண்டிய நிலைக்கு அவரை தள்ளனது யார்? யார் தள்ளனானா? யாருமே தள்ளவே இல்லை சார். நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களா, உங்ககிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது மீடியா கிட்ட. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் செஞ்சா யார் செஞ்ச, செய்யலை யார் செய்யலை, நம்ப செஞ்சுருக்கலாமே, இல்லை இல்லை செஞ்சிருக்கூடாது அப்படின்னு மாற்றி இப்படி பேசினா அப்படி பேசுறது அப்படி பேசுனா இப்படியே போனால் ஒன்றும் பண்ண முடியாது எந்த ஒரு விதா வாதத்துக்குமே. பொதுவான ஒரு விஷயம் என்ன, அந்த விஷயத்தில் என்ன இருக்குது, இதுதான் நம்மளுடைய சிந்தனையாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போது இந்த இலாக்காக்கள் மாற்றினதில் திமுகக்குள்ளே இருக்கிற நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கும் மட்டற்ற மகிழ்ச்சி, அப்படி புரிஞ்சுக்கலாம். இது நான் தான் திரும்ப முதல்ல சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன் சார். மட்டற்ற மகிழ்ச்சின்றது வந்து நிச்சயமாக எங்கள் தலைவர் எது செஞ்சாலும் நாங்கள் ஏற்றுப்போம். முதல் விஷயம் நாங்கள் இதை செஞ்சு புரிஞ்சுங்களா, இதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம், எந்த இடத்துலையே வேண்டாம். சந்தோஷம் சந்தோஷம், அவர் தலைவர், தலைவர் செயல்றது செய்கிறது தான் எங்களுடைய வேலை. முதல் நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கி மதிவான இந்த இடத்துல இன்டர்வியூ கொடுன்னு சொன்னால் மதியம் இன்டர்வியூ கொடுப்பார், நாளைக்கு காலையில் இன்டர்வியூ இல்லை கொடுக்காதன்னா கொடுக்காத, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என் வேலை, அவ்வளோதான். ஓ, தலைவன் சொல்கிறத செய்கிறது தான் எங்களுடைய வேலையை தவிர தலைவனுக்கு வந்து ஆர்டர் போகிறதுலாம் எங்கள் வேலை கிடையாது. அதே நிதியமைச்சர், முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் வந்து காலையில் இன்றைக்கி காலையில் ஒரு தன்னோட ட்விட்டரில் ஒரு பதிவு பண்ணுறாரு, தமிழ்நாட்டோட நிதி மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சுய கரெக்டாக சொல்ல, கரெக்டாக அவர் யூஸ் பண்ண வார்த்தைகளை என்னால் சொல்ல முடியல, திராவிட தமிழன் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு தூக்குறாரு. தூக்கின உடனே பார்த்தா கிண்டியில் வந்து ராஜ்பவனில் அமைச்சரவை மாற்றம் குறித்த அதிகாரப்பூர்வ செய்தி வெளியாகுது. இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து வந்ததா வரலையான்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல முதல் விஷயம். ஓகே, அந்த வார்த்தை வந்தது எந்த டைம்னு எனக்கு தெரியணும் முதல்ல. அந்த வார்த்தை வரும்போது அவர் அந்த வகையில் இருந்தாரா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா பார்த்தேன், நீங்கள் தான் சொல்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். இப்போது எந்த நேரம் அந்த வார்த்தை இருக்கோ அந்த நேரத்தில் அவர் தானே. ஆமாம், அதில் மாற்றம் இல்லைல்ல, மாற்றம் இல்லை. அப்புறம் என்ன பிரச்சனை அதில் சார்? இப்போ பேசுகிற இந்த நேரம் நான் செய்தி தொடர்பாளர் சார், இன்னொரு அரை மணி நேரம் கழிச்சு நான் எப்படி சார் நான் செய்தி தொடர்பாளராக இல்லாமல் கூட இருக்கு, அது எனக்கு தெரியாது சரிங்களா. அதனால் அதே மாதிரி தான் சொல்கிறேன், போடுற நீங்கள் பார்த்ததா சொன்ன நேரத்தில் அவர் என்னவா இருந்தார், அதில் அவர் எதாவது தப்பாக போட்டிருந்தாரா? ஏதோ மானமுள்ள திராவிட தமிழன் அந்த மாதிரி சார், நம்ம திராவிடம் தானே, இல்லை டவுட்டு, நம்ம தமிழன் தானே, அதிலலாம் எந்த சந்தேகமும் இல்லைல்ல. இல்லை இல்லை, இதில் இதில் என்ன விசித்திரமாக இருந்தது எனக்கு புரியல, இதில் டிஃப்ரெண்ட்ஸாக என்ன இருக்குது? இல்லை, அந்த அந்த மாதிரியான ஒரு மானம் சம்பந்தமாக அவர் வந்து இதுவரைக்கும் ஏதாவது தமிழ்னாலே மானம் உள்ளவன் தானே சார், அதில் என்ன சார் ப்ராப்ளம் உங்களுக்கு? திராவிடனாலே மானம் உள்ளவன் தான், அதிலலாம் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமே இல்லை நான் நினைக்கிறேன். இப்போ வந்து டிஆர்பி ராஜா, அடுத்து டிஆர்பி ராஜாவுக்கு வரும், டெல்டாக்கு வந்து டெல்டா பகுதிக்கு அமைச்சரே இல்லை, மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் அமைச்சர்கள் வந்து பிரதிநிதித்துவப்படுத்த அமைச்சர்கள் இருக்காங்க, டெல்டாக்கு அமைச்சர் இல்லை அப்படின்னா இதை முதல்வரே வந்து நானும் டெல்டாக்காரன் தான் அப்படின்லாம் பேசினார், இன்றைக்கி அவருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வந்து தொழில்துறையாக தங்கம் தென்னரசு அவர்கள்ட்ட வந்து வாங்கி இப்படி ஒரு இளம் வயது உள்ள ஒரு நபர்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது, அவர் எல்லா விஷயங்களையும் சமாளிச்சிருவாரா? அந்த இல்லை வந்து டிஆர் பாலுவுடைய மகன் அப்படிங்கிறதுக்காக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதால் பார்த்தேன், அதாவது ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை தான், கொடுத்தா ஏன் கொடுத்த, கொடுக்கல ஏன் கொடுக்கல, டெல்டாக்காரங்களுக்கு கொடுக்கல அப்போ தலைவர் அப்படி சொன்னார், இப்போ கொடுத்துட்டாரு. இல்லை, அவர் எதிர்பார்ப்பு இருந்துச்சு, யார் கொடுக்குறாங்க அப்படின்னு. இல்லை இல்லை, அதாவது இப்போ டெல்டா அமைச்சர் மூத்தவங்க இருக்கும்போது டிஆர்பி ராஜாக்கு கொடுத்தது, அவர் வந்து இளம் வயதாக இருக்கார், அவர் வந்து சரியாக வந்து தொழில்துறையில் செயல்படுவாரா, ஏன் வந்து இல்லை டிஆர் பாலுவோட சன் அப்படிங்கிறதுக்காக மட்டும் கொடுத்தாங்களா? அதாவது நான் தெரியாமல் தான் கேட்குறேன், டிஆர்பி அண்ணன் இது எத்தனாவது முறை எம்எல்ஏவாக இருக்கார்? மூன்றாவது முறையாக எம்எல்ஏ இருக்கு. அப்புறம் சார், 2011 அதை விட இல்லை, அதை விட மூத்தவர் சந்திரசேகர்லாம். அதாவது அதை தான் நான் சொன்னேன்ல, இப்போ இங்கே நம்ம நாலு பேர் இருக்கோம் சார், நாலு பேரில் வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, இப்போ உங்களை விட நான் வயசில் மூத்தவனு, அதுக்காகவே எனக்கு ஒரு பதவி கொடுக்க முடியுமா? என்னை விட வந்து ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நீங்கள் நம்ம பார்க்குற பார்வைன்றது வேறு, முதல்வர் பார்க்குற பார்வைன்றது வேறு. ஸோ முதல்வர் வந்து ஒரு யங் ஃபேஸ் தேவைப்படுது, இளைஞராக தேவைப்படுறாரு. அடுத்த கட்டத்துக்கு நம்ம இந்த தமிழ்நாட்டை எடுத்துன்னு போகணும், நம்மளுடைய அடுத்த கட்ட தேர்தல் நகர்வு. ஏன்னா தொழில்துறைக்கு தான் இந்த 2 trillion எக்கானமி அப்படின்ற கோல்லாம் வச்சு வேலை செஞ்சுட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நல்லா சொல்லலை, இப்போ தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு
150,000 கோடி வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, முதலீட்டாளர் ஈர்த்திருக்கோம் நம்ம. அதே மாதிரி 3 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்கோம். இப்போ இனி நிறைய வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும், நிறைய இன்வெஸ்டர்ஸை கூட்டு வரணும், அதுக்கேற்ற யங்ஸ்டர்ஸ் வேணும் சார், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ அந்த இளைஞராக பார்த்து கொடுத்த வாய்ப்பு தானே தவிர, அதில் நம்ம வந்து இப்படி இருக்குமா அது அப்படி இருக்குமா நம்ம சிந்தித்தா நம்ம எதையுமே யோசிக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு இக்கண்ணா வச்சு, ஒரு புல் வச்சு, ஒரு கம்மா வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? இக்கண்ணா எதுக்கு வைக்கணுமோ, திரும்ப சொல்ல, எதுக்கு வைக்கணுமோ அதுக்கு வைக்கணும், அவ்வளோதானே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து இப்படி இருக்குமா இல்லை அப்படி இருக்குமான்னு நான் எப்படி பதில் சொல்றேன்? இப்படியா இருக்கும்ன்றது அது நீங்க பாக்குற பாரு. இல்ல, அது ஒரு கிரிட்டிசிசம் எழும் போது அதை நான் கேள்வியா முன் வைக்கிறேன். இல்ல சார், நான் மூத்தவர்கள் நான் சொல்றேன்ல, என்னைக்குமே எதை செஞ்சாலும் தூத்துவாங்க சார். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஆளுநர் ஆர் என் ரவி வந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து நம்ம எழுதி கொடுத்த உரையை படிக்காம அவரை ஒரு உரையை படித்தார், நல்லா புரிஞ்சுங்களா. படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுன்னு சொல்லலை, தமிழகம்னு சொல்கிறாரு, அவர் பாட்டு பெரியார் சொல்ல மாட்டார், அண்ணா சொல்ல மாட்டார், காமராஜ் சொல்ல மாட்டார், அம்பேத்கர் சொல்ல மாட்டார், அவராக ஒரு கான்செப்ட் பண்ணுறாரு. அப்போ தளபதி வந்து அந்த இடத்துல அதை கண்டிக்கிறார். அவர் பேசுனது அவை குறிப்பில் இருக்காதுன்னு நிற்கிறார். நீங்கள் நல்லா ஒரு சம்பவத்தை யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு ஆர் என் ரவி ஓடுறதுக்கு முன்னாடி சட்டசபையிலேருந்து வெளியில் ஓடுனது இந்த எடப்பாடி பழனிசாமி தான். வீடியோ இருந்ததுன்னா போட்டு பாருங்கள், டவுட்டாக இருந்தால் சொல்கிறேன். கட்டுங்களா, அதுக்கு முன்னாடி வெளிநடப்பு பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி ரவி ஆளுநர் போகிறதுக்கு முன்னாடி இவர் வெளியே போயிட்டார். அந்த தீர்மானம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிட்டார், உடனே போயிட்டார். அவங்களா தான் சார், அவருக்கு ஒரு கண்ணோட்டம், அதுக்காக நம்ம உரிமை விட்டு கொடுத்துட முடியுமா? இல்லை, நல்லது செய்யும் போது, இப்போ அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது எல்லா கட்சிகளும் அதிமுக பாஜகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் உங்களோட பக்கம் தான் நினைச்சு. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடே தமிழ்நாடு எங்கள் பின்னாடி தான் சார் இருக்கு, அதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் வேண்டாம். அது இருக்கு, எதுக்காக இருக்குதுன்னு தானே சொல்கிறேன். நீங்கள் வரப்போகிற தேர்தல் பார்க்க தானே போகிறீங்க சார். இப்போ இன்னொரு வருஷம் தேர்தல் இருக்குது சார், நீங்கள் பாருங்கள் சார், நம்ம பின்னாடி மக்கள் இருக்காங்களா இல்லையான்றது நிச்சயமாக தேர்தலில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எந்த விதமான சந்தேகம்லாம் வேணாம், நல்லா புரிஞ்சுங்க. இது வேறு மாதிரியான மண் சார், இது வட மாநிலங்கள்லாம் கிடையாது, இது வந்து பெரியார் மண், இது வந்து தலைவர் கலைஞர் ஆட்சியில் இருந்த மண், சரிங்களா, இன்றைக்கி தளபதி ஆட்சி பண்ணுற மண், இது வந்து வேறம்மா. நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும் சார், இது சமூக நீதிக்கான மண், சரிங்களா. இந்த மண்ணில் வந்து நீங்கள் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, இங்கே என்ன தேவை என்ன தேவைன்னு எல்லாருக்கும் தெரியும். 99% மக்களுக்கு ஃபுல்லாக இதை பற்றி தெரியும், சரிங்களா. அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன்னா 1% ஏன் விட்டுனா, அந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அந்த அடிமை அதிமுக மாதிரி ஆட்களுக்கு சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. நான் மற்ற பொறுக்கும் போகிற மக்களை பொறுத்தவரைக்கும் நம்ம மக்கள் தெளிவாக இருக்காங்க, இந்த மண்ணுக்கு என்ன தேவை, இந்த மண்ணுக்கு யார் ஆளணும், இந்த மண் சார் நம்மளுடைய உரிமைகளை கூட பேச முடியாத ஒரு இடத்துல இங்கே இருக்கோம். இப்போது எடப்பாடியோட கூட்டணியில் இருக்கார்ல மோடி அவர்கள், இந்த மோடி எடுத்துன்னு வர திட்டங்கள்லாம் நீங்கள் பாருங்களேன், ஏதாவது ஒரு இடமாவது மக்கள் பிடிச்சி ஒரு திட்டத்தை எடுத்துருக்காங்களா? மக்கள் மொத்தத்தையும் எதிர்த்தாங்க சார், ஜிஎஸ்டி, டிமாண்டேஷன், அக்னிபாத், வேளாண் சட்டம், சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் சட்டங்கள், இதை கண்டிக்க கூட முடியாமல் தான் சார் இருக்கு. இன்றைக்கி வரையும் சார் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது, எதை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க பாருங்க. இந்த நாட்டை யார் ஆளணுன்றதை விட யார் ஆளக்கூடாதுன்ற ரொம்ப முக்கியமான கட்டத்தில் தமிழ்நாடு இருக்குது சார், ஒட்டுமொத்த இந்தியாவே இருக்குது. ஓட்டு போட்டு வெளியே வந்து கோஷம் போட்டால் எப்படி சார் நடக்கும்? இதை தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு. என்ன சொல்லிவிட்டு நீங்கள் 2014 ஆட்சிக்கு வந்தீங்க, டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்றைக்கி அந்த டெவலப்மெண்ட்டுக்கான எந்த நோக்கமும் இல்லாமல் இருக்குது. ஏதாவது ஒரு இடம் சொல்லுங்கள் பார்க்க, இந்த டெவலப்மெண்ட் பண்ணுற மோடி இந்த இடத்துலன்னு சொல்லி நிறைய டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவங்களோட நண்பர்களை மட்டும்தான். ரூபாவோட மதிப்பு விழுந்து போச்சு, பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, இந்தியாவோட கடன் ஏறி போச்சு, பாதுகாப்பில் இந்த பக்கம் சீனா என்னோடய ஊருன்றான், ஒட்டுமொத்த இந்தியாவில் கர்நாடகாவிலேருந்து உத்தரப்பிரதேசிலேருந்து காஷ்மீர்லேருந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதை அத்தனையும் பேசுகிறாங்க. பிரைம் மினிஸ்டர் ஒரு சினிமா படத்துக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு, என்ன நடக்குதுன்னே புரியல. நீங்கள் எப்படி இந்த 2024 வந்து நாடாளுமன்ற தேர்தல் போகணும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நினச்சாலே சில விஷயங்கள்லாம் பயமாக இருக்குது. நீங்கள் இது கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா கூட திரும்பவும் பழைய சினிமா டைலாகா அது ஒரிஜினல் டைலாகான்னு தெரியல, ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. அதை நோக்கி போயிட்டு இருக்கு சார் ஒட்டுமொத்த இந்தியாவுமே, பாதுகாப்பு இல்லாமல் போய்கிட்டு இருக்கு, எல்லா துறையும் விழுந்துடுச்சு.
ஒட்டுமொத்த இந்தியாவில் வந்து எதை பற்றி யாரை பற்றியும் சிந்திக்கலை. ஒன்லி தன்னோட கார்பரேட் நண்பர் வந்து அதானியை மட்டுமே சிந்திச்சு, ஒட்டுமொத்த பேருமே வந்து வருமானம் இல்லாமல் இருக்கிறோம், தொழில் இல்லை. ஆனால் அதானிக்கு மட்டும் 647% வந்து ஒரு சொத்து மதிப்பு உயர்ந்திருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். திரு மதிவாணன் வந்து இவ்வளோ விஷயங்களை சொல்லும்போது தமிழக அரசு மூடியை எதிர்கொள்கிற விதம் மாறி இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தபோது எதிர்ந்த ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல, அது இப்போது ரொம்ப கம்மியாயிடுச்சு. முதல்வர் போய் கூப்பிடும்போது கூட வெள்ளைக்கூட தான் போட்டு கூப்பிட்டு. அதாவது உங்கள் மீடியாக்காரங்களுடைய நகைச்சுவைக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு. ஏன் சொல்கிறேன்னா, சார் நம்ம வந்து ஒரு கட்சியாக செயல்படுறது ஒரு வகை சரிங்களா, அது ஒரு ஆட்சியாக செயல்படும் போது ஒரு வகை. நம்ம விரும்பினாலும் விரும்பலைனாலும் அவர் இன்னைக்கு ஒன்றிய பாரத பிரதமர் சரிங்களா, அவருக்கு என்ன உரிமையோ அவருக்கு என்ன மரியாதையோ அதை கொடுக்கணும். இதே நேரு ஸ்டேடியத்தில் நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அவரை உட்கார வச்சுக்கிட்டே அவர்கிட்ட ஒன்று கேட்டார், எப்பா ஜிஎஸ்டி நிலுவத்தொகை எங்களுக்கு கொடுக்கலன்ட்டு. இந்தியாவில் ஒன்று மோடியை முழுசாக புறக்கணிப்பாங்க, சந்திரசேகர ராவ் மாதிரி ஆட்கள் இல்லை, மம்தா பேனர்ஜி மாதிரியான ஆட்கள் மொத்தமாக புறக்கணிச்சிருவாங்க சரிங்களா. ஆனால் தளபதி அப்படி கிடையாது, உங்கள் பதவிக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை நாங்கள் கொடுக்குறோம். ஒன்றிய பாரத பிரதமராக இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அந்த பாரத பிரதமருக்கு என்ன மரியாதையோ அதை நாங்கள் கொடுக்குறோம். ஆனால் எங்கள் உரிமைன்னு ஒன்று வருது பாருங்கள், முதல் கண்டிக்கிறது யார், நம்ம தான் கண்டிக்கிறோம். அது ஜிஎஸ்டி நிலுவத்தொகையாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் எதிர்த்து இன்றைக்கு வரைக்கும் நம்ம சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்றைக்கு வரைக்கும் ஆளுநர் மாதிரியான ஆட்களுக்கு வந்து பாடம் இன்றைக்கி எடுக்கிறோம் சார். சமூக நீதிக்கு இன்றைக்கி நம்ம முதல் குரல் நம்ம தான் சார் கொடுத்துருக்கோம். ஆனால் தேசிய கல்வி எனக்கு தேசிய கல்வி சொல்லியே முடிக்கவே இல்லை. நீங்கள் வந்து என்னன்னா அப்புறம் மோடி பண்ணதெல்லாம் சொல்லாமல் விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்கு சொல்ல வந்த வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், இந்த சமூக நீதிக்கான பிரச்சனை எல்லாம் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை கொஞ்சம் நினச்சி பாருங்கள் சார். சும்மா வந்ததா சார், அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டு யார் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுன்றதை வந்து அன்னைக்கு கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து கல்வியில் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடுன்றதை முழுசாக அழிச்சிட்டாங்க சார். இன்றைக்கி அதே மாதிரி சார், 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் வந்து ஒருத்த ஏழையாக இருக்க முடியும், அதெல்லாம் ஒரு பிரச்சனை. யோசிச்சு பாருங்கள், எதெல்லாம் மக்கள் வந்து வேண்டான்றாங்களோ அதெல்லாம் மோடி சில விஷயங்கள் செய்கிறாருல்ல, அதை கண்டிக்கவே முடியல சார். இங்கே யாருமே நம்ம மட்டும் தானே சார் கண்டிச்சுன்னு இருக்கோம். நீங்கள் எப்படி சார் நாங்கள் வெள்ளைக்கோடை பிடிச்சோன்னு ஒரு திரும்பவும் சொல்கிறேன், ஒரு ஒன்றிய பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை மட்டும் தான் நாங்கள் கொடுக்குறோம். அதுலேருந்து நாங்கள் எந்த இடத்துல இம்மையளவும் தரல. வெளியில் சொல்கிறவங்க இவங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, எடப்பாடி சொல்கிறாரு, இவங்கெல்லாம் நாங்கள் உண்மையாக சொல்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பயுமே சொல்கிறது தான், அடிமைகளோட கூடாரம் தான் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். அந்த அடிமைகள் பேசுகிறத பொறுத்த வரைக்கும் நம்ம காது குத்து கேட்காமல் இருக்கிறது தான் தலைவர் சொன்ன மாதிரி என்னோட வேகத்துக்கு மக்களை பற்றி நான் சிந்திக்கிறதுக்கு எனக்கு இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி என் நேரத்தை வீணடிக்க நான் விரும்பலன்னு சொன்னார் பார்த்திங்களா, இதுதான் அந்த மனிதனுடைய பண்பு. இல்லை நீங்கள் இவ்வளோ அதாவது வந்து பாஜக எதிர்ப்பு அவங்க கொண்டு வர்ற திட்டங்களுக்கு சரியாக நம்ம தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறோன்னு சொல்கிறீங்க. தேசிய கல்விக் கொள்கை வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு இன்றைக்கும் திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆனால் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குற குழுவில் இருந்த திரு ஜவஹர் நேசன் என்ன சொல்கிறாருன்னா, நேற்று அந்த பொறுப்பிலிருந்து வெளியான பின்னாடி ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அறிக்கை வெளியிடும் போது தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இந்த மாநில கல்விக் கொள்கையில் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற யாரும் அதோ வெளியில் இருக்கிற விமர்சகர்களோ மற்ற யாருமோ சொல்லலை. வெளியில் நான் கேட்குறேன் வெளியில் போகிறது ஒரு காரணம் சொல்லணும். நீங்கள் அந்த கல்விக் கொள்கை புக்கை நீங்கள் படிக்கலை, மாநில கல்விக் கொள்கை நீங்களும் படிக்கலை, நானும் படிக்கலை சரிங்களா. இவர் வெளியில் போகிறாரு, யாரோட தூண்டுதல் பேரில் இவர் வெளியில் போனார் எங்களுக்கு தெரியாது. முதல் ஒரு விஷயம், அவர் எதுக்கு பதில் சொல்கிறான்னு தெரியாது. வெளியில் போ உள்ளேருந்து நீங்கள் கேட்கணும். குழு ஆரம்பிக்கும் போது தமிழ்நாடு அரசு யாரெல்லாம் வந்து இப்போ சரியான நபர்கள் அப்படின்னு தேர்வு செஞ்சு தான் உள்ளே வைக்கிறாங்க. இப்போ வந்து அதுக்கு பொறுப்பாக இருக்கிற திரு உதயச்சந்திரனே வந்து என்ன மிரட்டுறாருங்க, நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாருன்றது தான் அவரோட. இப்போ நான் வந்து உங்கள் இடத்துக்கு வந்துருங்க சார், இப்போ நீங்கள் இன்டர்வியூ எடுக்கணும்னு வந்திருக்கீங்க, நான் வந்திருக்கிறேன்.
நீங்க இப்படி தான் கே பேசுவீங்க இப்படி தான் கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இல்ல கண்டிப்பா நான் வந்ததுக்கு அப்புறம்தானே தெரியும் அதல என்ன விதமான மாற்றம் இல்ல இல்ல இப்போ நாங்க அவரை வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல போடும்போது அவர் வர்க் பண்ணுவாருன்னு நம்ம போடுறோம் இன்னொரு விஷயம் இந்த கேபினட் ரீஷஃபில்ல வந்து அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு நெருக்கமாக அவர் சொல்றதை கேக்குறவங்க தான் இந்த அந்த ஆட்களை தான் உள்ள கொண்டு வரணும் அதுக்காக நடந்த ரீஷஃபில் தான் இது அப்படின ஒரு விமர்சனம் இது நான் சொல்லல திரு ஜெயக்குமார் சொல்றாரு அதாவது நிழல் முதல்வர்களாக உதயநிதியும் சபரீசனும் தமிழ்நாட்டில் செயல்பட்டிருக்காங்க 23 தடவை மந்திரி சபை மாற்றும் போது அம்மையார் ஜெயலலிதா வந்து எதுக்காக மாற்றினாங்க அதுக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் 2011 2021 வரைக்கும் நடந்த கூத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கூவத்தூருக்கு போனது ஓபிஎஸ் தர்மயுத்தம் நடத்துனது அதெல்லாம் யார் சொல்லி செஞ்சாங்க எதுக்காக செஞ்சாங்க அவங்ககிட்ட பதில் இருக்கா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களால அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன் ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இளைஞர்களாக இருக்கணும் அடுத்த தலைமுறைக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணுன்றது எப்படி எனக்கு தப்பாக தெரியுதுனே தெரியல இப்போது 2023 எல்லாருமே வந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் நம்ம எல்லாருமே பேசுகிற பொதுவான ஒரு விஷயம் அப்படி ஒரு இளைஞருக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுத்துருக்கோம் ஒன்று எந்த மாவட்டத்தில் இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த மாவட்டத்துக்கு டெல்டா பகுதியிலேருந்து கொடுத்துருக்கோம் எல்லா வகையிலையும் கரெக்டாக தானே சார் இருக்குது இது எப்படி சார் அவங்களுக்கு மட்டும் தப்பாக தெரியுதுன்னு எனக்கு புரியல நிழல் முதல்வர்கள் அப்படின்னு சொல்றதுல உடன்பாடு இல்லை உங்களுக்கு நிழல் முதல்வர்களாக செயல்பட எப்பயுமே ஒன்று விஷயம் சார் என்னன்னா யார் சொல்றாங்கன்னு ரொம்ப முக்கியம் சார் சாத்தான் வந்து வேத ஓதக்கூடாதுன்னு ஒரு பழைய மொழி சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரி வந்து நீங்களாம் இதை பற்றி பேசக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து யார் பேசுறதுன்னு ஒரு முக்கியம் இப்போ இருக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு மறுக்க மாட்டீங்களே இல்லை நான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் இப்போ தமிழ்நாடு அமைதி மாநிலம்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் சொல்கிறார் சரிங்களா இங்கே இருக்கிற ஜெயக்குமார் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறார் இப்போ நான் யாரை பெருசாக எடுத்து பேசணும் நான் ஒரு காமன் மேன் வச்சிங்களேன் இப்போ நான் யார் எடுத்துக்கிறது உதாரணமா உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்கிறத எடுத்துக்கணுமா இல்லை அம்மையார் ஜெயலலிதாவால் பதவி பறிக்கப்பட்ட ஜெயக்குமார் சொல்கிறத நான் எடுத்துக்கணுமா இப்போது சென்னை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி பிரகாஷ் சொல்கிறாரு ஒரு மனிதன் எவ்வளவு உழைக்க முடியுமோ அதையும் கடந்து ஒரு முதலமைச்சர் உழைக்கிறாருன்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து பிரகாஷ் அவர் சொல்கிறார் இப்போ அவர் சொல்கிறத நான் எடுத்துக்கணுமா இல்லை இந்த எடப்பாடி பழனிசாமி சொல்கிறத எடுத்துக்கணுமா ஸோ ஒரு விஷயத்தை யார் பேசுகிறாங்கன்றது ரொம்ப முக்கியம் ஜெயக்குமார் பேசுறது எடப்பாடி பேசுறது நம்ம காதில் வாங்கினோம்னா நம்மளால் வேகமாக போக முடியாது நம்மளோட இலக்கு அடைய முடியாது எங்களுக்கு தேவை எங்களோட இலக்குன்றது எங்களுடைய மக்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் அவங்களுடைய அடுத்த கட்ட நகருக்கும் மக்கள் எடுத்துன்னு போகணும் சமூக நீதி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எங்களுக்கு முக்கியமாக தவிர இந்த ஜெயக்குமாருக்கு எடப்பாடிக்கெலாம் நாங்கள் பதில் சொல்லி எங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பலாம் கடைசி கேள்வியாக என்னோடய கேள்வி பிடிஆர் வந்து பதவி பறிப்பை வந்து தமிழக மக்கள் நீங்கள் ஒரு பொது ஜனமாக இருந்து இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் ஏற்றுப்பாங்களா இல்லை எனக்கு புரியல என்ன கேள்வின்னு இது இதாக கேள்வியாவா பிடிஆரோட காமன் மேனு சொல்லி நான் முதல்ல வந்து தமிழன் சார் ரெண்டாவது வந்து நான் திமுககாரன் ஓகேங்களா எனக்கு என் தலைமை எது எடுத்தாலும் எனக்கு சரிதான் அதை விமர்சனம் பண்ணுற தகுதி எனக்கு இல்லை ரொம்ப நன்றி